பன்னீர் இல்லைன்னா நாங்கள் அப்படி வந்துடுவோம் இப்படி வந்துடுவோம், எங்கள் ஆளுமை மோடியா எடப்பாடியான்னு கேட்டுருவங்களுக்குலாம் டைலாக் பேசினீங்களே. அடித்தனமாக சொல்கிறேன், எம்ஜிஆர் வள்ளல் மிகப்பெரிய அறிவாளி, கலைஞரோட அறிவாளி, புத்திசாலித்தனமாக சூப்பராக அரசியல் பண்ணவர். உங்களை மீறி உங்கள் ஓட்டு ராகுல் காந்திக்கு போன பிறகு காங்கிரஸ்காரன் எப்படி உங்கள் கூட கூட்டணிக்கு வருவான்? நீங்கள் நாலு பேரை வச்சு டாம் டி கறி குப்பஞ்சுப்பனை வச்சு பேசிட்டா வந்துடுவானா? அப்போ நீங்கள் தனிச்சு பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் இல்லைன்னா உங்கள் அரசியல் வாழ்க்கையை அஸ்தமிச்சு போகுமே, வீணாக போயிடுவீங்களே. திமுக கூட்டணியில் இருந்து சில கட்சிகள் வருவாருன்னு ஒரு ரீலு, ஒரு கப்சா. இந்த அணியை உடைச்சிக்கிட்டு தனிச்சு வந்தால் யார் மதிப்பா, யார் நம்புவா எடப்பாடி பழனிசாமியை? முடிஞ்சா வழக்கு போடுங்க, சிபி சண்முகம் வழக்க சந்திக்கிறேன். மன்னார் வலையர் நாவிதர் போயர் ஒட்டர் 10.5 டாக்டர் ராமதாஸ் கோரிக்கை ஏற்று நான் கொடுத்தது சரிதான் இன்னைக்கு உங்களால சொல்ல முடியுமா? ஃபைஜன் பாலிடிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம கூட மூத்த அரசியல் திறனாய்வாளர் ரவீந்திரன் துரைசாமி சார் இருக்காரு. சார் வணக்கம். சார் வணக்கம் கோகல். சார் நான் வந்து இன்னைக்கு கேட்கணும்னு நினைச்ச விஷயம் வந்து நடந்துட்டு இருக்க ஹாட் டாபிக், அதிமுகவோட முன்னாள் அமைச்சர்கள் அதாவது எடப்பாடியோட சகாக்கள் வந்து அமித்ஷா அவர்களை அண்ணாமலை விவகாரம் விஷயமா ஒரு லெட்டர் கொடுக்கணும், ஒரு கம்ப்ளைண்ட் லெட்டர் கொடுக்கணும் அப்படின்னு அமித்ஷா அவர்களை சந்திக்கிறதுக்காக டெல்லிக்கு போனாங்க. ஆனால் அவர்களை வந்து அமித்ஷா அவர்கள் சந்திக்க தவறித்துட்டாரு, அதுக்கு பதிலாக வந்து இவங்க பிஎஸ் கோயிலை பார்த்து இந்த கம்ப்ளைண்ட்டை கொடுத்துட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க சார். இதை பற்றின உங்களோட கருத்து என்ன சார்? ஜெயக்குமார் ஸ்ட்ராங்காக வந்து அடித்தார், நோட்டாக்கியுள்ள கட்சி ஒன்றும் தேராத கட்சி நீங்கள் மைனஸ் அது இதுன்னு வச்சு விளாசு விளாசுன்னு விளாசினார். அப்போ நீங்கள் ஒரு நிலைப்பாடு எடுத்தால் அதிலே ஸ்டெடியாக இருக்கணும். அப்போ என்ன எதிர்பார்த்தீங்க? பிஜேபி உங்கள்கிட்ட சமாதானம் பண்ண ஆள் அனுப்புவான்னு எதிர்பார்த்தீங்க. அவன் ஆள் அனுப்பலை, யாரையும் அனுப்பலை, உங்கள்கிட்ட ஃபோன் பண்ணி கூட பேசலை. அப்போ இதில் அந்த அலையன்ஸு முறிஞ்சிருமோன்னு நினச்சவங்கள்லாம் பதறிக்கிட்டு என்ன பண்ணாங்கன்னா, நீங்கள் வாங்க டெல்லிக்கு போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுப்போம் அண்ணாமலைக்கு எதிரானு சொல்லிக்கிட்டு டெல்லிக்கே போகிறீங்க. இப்போ நீங்கள் ஜெயக்குமாரை விட்டு பேசிக்கிட்டு மோடி பிரதமருங்கிறதுல நாங்கள் ஏற்றுக்கிறோம்னு செல்லூர்ராஜை வச்சும் பேச வைக்கக்கூடாது. மோடி தான் பிரதமர்னு ஆர் உதயகுமாரை வச்சும் பேச வைக்கக்கூடாது. நீங்களும் டெல்லிக்கு காவடி தூக்கக்கூடாது. இது உங்களுக்கு மிகப்பெரிய வீழ்ச்சி. நீங்கள் என்ன சொன்னீங்க, ஓபிஎஸ்ஸு மோடிக்கு ஆள், அவரே சொல்லிட்டார் மோடி சொல்லி தான் நான் மீண்டும் சேர்ந்தேன்னு அவரே சொல்கிறாரு. நீங்கள் சொன்னீங்க பாஜக கூட்டணி தேவை ப்ளஸ்ங்கிறதுல அவர் சொல்லிட்டு இருக்கிறாருங்கிறத அவரை விமர்சனம் வச்சிங்க. அவர் இல்லைன்னா ஒற்றை தலைமையாக போனால் தான் பாஜக கூட்டணி இல்லாமல் இருக்குங்கிறத சொன்னீங்க. நான் சகோதரர் திருமாவளவனுக்கும் ஐயா வீரமணி அவர்களுக்கும் நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சகோதரர் இன்னொரு சகோதரர் சீமான் அவர்களுக்கும் நடுநிலைமையோடு கேட்குறேன். இதெல்லாம் அந்த கட்சிக்குள்ளே நடந்ததா இல்லையா? எடப்பாடி ஒற்றை தலைமை பெரிய ஆளுமை வந்தால் தான் நடக்கும்னு சொன்னாங்க. ரெட்டை தலைமையாக இருந்து பன்னீர்செல்வம் பாஜகவுக்கு ஆளாட்டு உள்ளிருப்பு நோயாக இருக்காருன்னு பன்னீர்செல்வத்தை வந்து நீங்கள் விமர்சனம் பண்ணீங்க. பாஜக மைனஸ்ன்னு சிபி சண்முகம் சொன்னதும் பன்னீர்செல்வம் ப்ளஸ் தான்னு சொன்னதும் எடப்பாடியும் மறண்டுக்கிட்டு பன்னீர்செல்வத்தை விட சேர்ந்து பாஜக ப்ளஸ் தான்னு அறிக்கை விட்டாங்க. இதெல்லாம் ஒரு காலகட்டம் நடந்த பிறகு ஒற்றை தலைமை பன்னீர்செல்வம் நீக்கன்லாம் வந்த பிறகு இப்போ எதுக்கு டெல்லி காவடி தூக்கிறீங்க? இப்போ எதுக்கு சிபி சண்முகம் மூணாவது முறை நெகருக்கு சாதனையை முறியடிக்க மோடி வரணும்னு ரவீந்திரன் துரைசாமிக்கு பேச்ச அவர் ஏன் நாம் பேசுனதை எடுத்து ஏன் அவர் ஜாலரை அடித்து பேசிக்கிட்டு இருக்காரு? ஏன் தம்பித்துறை இந்த மாதிரி மோடிக்கு ஜாலரை அடிக்கிறாரு? ஏன் கே பி முனுசாமி ஒருக்கா ஜாலரை அடித்தார், நான் நக்கலை நை நைன்னு வச்சு கொட்டு கொட்டுன்னு கொட்டுனதும் கருத்தியல்ல கொட்டு கொட்டுன்னு கொட்டுனதும் இப்போ அந்த ஜாலரை அடிக்க விட்டுட்டு மனுஷன் கொஞ்சம் சூடு சுரணையோட கம்முன்னு வாயை மூடிட்டுருக்காரு. பட் நான் அவரை மோடியை பொழுந்து பேசுனதை அவருக்கு வாழ்த்து தெரிவித்தேன், தம்பிதுரைக்கும் வாழ்த்து தெரிவிக்கிறேன், சண்முகத்துக்கும் வாழ்த்து தெரிவிக்கிறேன், எடப்பாடிக்கும் வாழ்த்து தெரிவிக்கிறேன். அதில் நம்ம தெளிவாக இருப்போம். ஆனால் நீங்கள் வந்து பன்னீர்செல்வம் தான் பிஜேபிக்கு ஆள், நாங்கள்லாம் ஆளுமை அது இதுன்னு சொன்ன நீங்கள் வந்து இப்போ ஏன் இப்படி செயல்படுறீங்க? இதுதான் கேள்வி. அப்போ அரசியல் விமர்சனம் சொல்லக்கூடியவங்க, நடுநிலையாக பேசக்கூடியவங்க, பத்திரிகையாளர்கள், உணரியாளர்கள், விவாதத்தில் பேசக்கூடியவங்க எல்லா மனச்சாட்சிப்படி நீங்கள் எடுத்து பார்க்கணும். ஒரு சிலர் மனச்சாட்சியாக பேசுகிறாங்க, தம்பி பிரியன் சகோதரர் பிரியன் மனச்சாட்சியோட கருத்துக்களை சொல்கிறாரு, சுமன் ஸ்ரீராமன்
மனச்சாட்சியோட சில கருத்துக்களை யதார்த்தத்தை சொல்கிறாங்க. நம்ம யதார்த்தத்தை யார் சொன்னாலும் அதை நம்ம பாராட்டத்துக்கும் தயங்க மாட்டோம். எல்லாமே நம்ம சகாக்கள் தானே. அந்த புள்ளிக்குள்ளே இப்போ பேசுகிறாங்க. ஆனால் எடப்பாடி பெருமை ஆளுமை ஆ ஊன்னு சவுண்டு போட்டவங்கள்லாம் என்ன காணலையே, ஏன் ஏன் காணலை? அப்போ நீங்கள் பன்னீர் இருக்கனால தான் பாஜகிட்ட நாங்கள் அனுசரித்து போக வேண்டியது இருக்குது. பன்னீர் இல்லைன்னா நாங்கள் அப்படி வந்துடுவோம் இப்படி வந்துடுவோம், எங்கள் ஆளுமை மோடியா எடப்பாடியான்னு கேட்டுறவங்களுக்குலாம் டைலாக் பேசினீங்களே, என்ன ஆச்சு? நம்ம தானே சொன்னோம் மோடி எதிர்ப்பில் எடப்பாடி பழனிசாமி மண் குதிரை மண் குதிரைன்னு சொன்னோம். மண் குதிரை தானே இன்னைக்கு நீங்கள் வந்து சிக்கட்டான சூழ்நிலையில் மாட்டிகிட்டு நிற்கிறீங்க. மோடி பிரதமருங்கிறத கமிட் பண்ணிட்டீங்க, எடப்பாடி பிறந்தநாள் வாழ்த்தில் கமிட் பண்ணிட்டாரு, ஹரி உதயகுமார் இவர் செல்லூர் சாஜி எல்லாம் கமிட் பண்ணிட்டாங்க, போயிட்டாங்க. தமிழ்நாடு பாராளுமன்ற தேர்தல் ரிசல்ட் என்ன? நம்ம மோடி ஆதரவாளர் தான், பட் மோடியை பற்றிய ரியாலிட்டியை சொல்லி மோடிக்கு நன்மை செய்ய தான் பார்ப்போம். கர்நாடகாவில் செக்கு ஒரு சான்ஸ் எடுக்காண்டான்னு தேவகோடா வேணுன்னு முதல்ல எழுதின நாம தான், நாம் தான் முதல்ல நம்ம டீம் தான் எழுதிச்சு. இன்றைக்கி அது நடக்குது. யூபியில் 50% ஓட்டு இருந்தாலும் ஆர்எல்டி ஜாட்டு வேணும் ஜெயந்த் சௌத்ரி வேணும் நம்ம தான் அதை சொல்கிறோம். பீகாரில் இப்போ இன்னைக்குள்ள சமூக மாற்றத்தில் யாதவர்களுக்கு லாலு யாதவுக்கு இருந்த எதிர்ப்பு தேஜஸ்வி யாதவுக்கு இல்லை, அதனால் நம்ம ப்ரோ யாதவ் பண்ணணுன்னு நம்ம அந்த புள்ளிக்குள்ளே சொல்கிறோம். அப்போ நம்ம யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு மோடிக்கு எது நன்மையோ அந்த நன்மையை நம்ம சொல்கிறோம். இங்கே வந்து நம்ம என்ன சொல்கிறோம்னா 2019 பார்லிமெண்ட் ரிசல்ட்டையும் பார்லிமெண்ட் பேட்டர்ன் ஒரே மாதிரி இருக்கும், அசம்பிளி பேட்டர்ன் இன்னொரு மாதிரி இருக்குங்கிறத நம்ம தெளிவாக சொல்கிறோம். காரணம் அதிமுக அந்த கட்சி ஆரம்பித்ததுலேருந்து அவங்க கட்சிக்கு அகில இந்திய தலைவி இந்திரா காந்தி அம்மையார் தான் அதிமுகவின் அகில இந்திய தலைவி. மாநிலத்துக்கு அவங்க தலைவர் மக்கள் திலகம் எம்ஜிஆர் பெருந்தகை வள்ளல், அவர் வந்து மாநிலத்துக்கு தலைவர். அகில இந்தியாவுக்கு இந்திரா காந்தி தான் அம்மையார் தான் அவங்களுக்கு தலைவர். 80 இந்திரா காந்தி அம்மையார் தலைவின்னு சொல்லும்போது அதிமுகாரங்கள்லாம் இந்திரா காந்தி அம்மையாருக்கு ஓட்டு போட்டு எம்ஜிஆரையே காலி பண்ணிட்டாங்க. 77 கலைஞர் இந்திரா காந்தி அம்மையார் கூட்டணி வந்தால் எம்ஜிஆருக்கு நிலைமை படுமோசமாக இல்லை, கலைஞர் ஏறி எம்ஜிஆர் கீழே போகக்கூடிய ஒரு வாய்ப்பு கூட வந்திருக்கலாம். அது ஒரு யூகம் தான், என் யூகத்தில் நான் தெளிவாக இருக்கிறேன், இந்த கருத்தை நான் சொல்கிறேன். அதனால தான் 80 மேலே மக்கள் தலைவர் எம்ஜிஆர் வந்து சரண்டர் ஆகிட்டார், சரண்டர் பார்ட்டி ஆகிட்டார் எம்ஜிஆர். எம்ஜிஆரையும் நான் ஆணித்தரமாக சொல்கிறேன், எம்ஜிஆர் வள்ளல் மிகப்பெரிய அறிவாளி, கலைஞரோட அறிவாளி, புத்திசாலித்தனமாக சூப்பராக அரசியல் பண்ணவர். அதையும் நம்ம தான் சொல்கிறோம். இந்திரா காந்திக்கு செல்வாக்கு முன்னாடி எங்கள் தேசிய தலைவி இந்திரா காந்தி அம்மா தான், அம்மா தாயே மதுரை மீனாட்சி அம்மா அப்படின்னு கும்பிட்டு சரண்டர் ஆகிட்டார். இப்போ நான் ஏன் சொல்கிறேன்னா 2019 ஜெயலலிதா அம்மையார் எடுத்த 45% ஓட்டில் 17-20% ஓட்டு உங்கள் ஓட்டே ராகுல் காந்திக்கு போயிட்டே. அப்போ உங்களுக்கு என்ன ஓட் கண்ட்ரோலிங் கெப்பாசிட்டி இருக்குது, உங்களுக்கு என்ன ஓட் ட்ரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டி இருக்குது, உங்களுக்கு என்ன சீட் கன்வெர்ட்டிங் கெப்பாசிட்டி இருக்குது. இபிஎஸ்சியும் ஓபிஎஸ்சியும் சேர்த்தான்னு சொல்கிறேன், ஓபிஎஸ்சியும் சேர்த்து தான் சொல்கிறேன், பட் ஓபிஎஸ் அதில் ஒரு சீட்டு மகனை ஜெயிக்க வச்சுட்டார். அந்த புள்ளியில் அவர் வந்து எத்தனை கோடி செலவழித்தாரோ அது அவருக்கு திறமை சீட்டை ஜெயிக்க வச்சுட்டார். அது நம்ம பாராட்டுறோம் ஓபிஎஸ் அந்த இடத்துக்குள்ள. பட் டோட்டலாக உங்களுக்கு 38 தொகுதியில் நீங்கள் உங்கள் ஓட்டுகள் வந்து ராகுல் காந்திக்கு போயிட்டே. அப்போது உங்களை மீறி உங்கள் ஓட்டு ராகுல் காந்திக்கு போன பிறகு காங்கிரஸ்காரன் எப்படி உங்கள் கூட கூட்டணிக்கு வருவான்? நீங்கள் 4 பேரை வச்சு டாம் டி கறி குப்பம் சுப்பனை வச்சு பேசிட்டா வந்துடுவானா? முடிவெடுக்க கூடியவன் வருவானா? அவன் உங்களை 15% மேலே மதிப்பானா? உங்களை சீட் கன்வெர்ட் பண்ணக்கூடிய தலைவராட்டு காங்கிரஸ் தலைவர்கள் திருநாகரசன் கருதுவாரா, மணிதாவூர் கருதுவாரா, ஜோதிமணி கருதுவாங்களா, ஜெயக்குமார் கருதுவாரா, விஷ்ணு பிரசாத் கருதுவாரா, அழகிரி அண்ணன் கருதுவாரா, யார் கருதுவா? வசந்த் விஜய் வசந்த் கருதுவாரா? விஜய் வசந்த் கன்னியாகுமரியில் திமுக மதிப்பாரா? செல்வாக்கே இல்லாமல் டப்பாவா ஒன்றும் இல்லாமல் வெறும் தகர டப்பாவாக இருக்கக்கூடிய எடப்பாடிக்கு அதிமுக விஜய் வசந்த் மதிப்பாரா? திமுக தான் மதிப்பாப்பில். அப்போ ஜோதிமணியே திமுக தான் சொல்லிட்டு போயிட்டாங்கன்னா அப்போ யார் தான் உங்களுக்கு காங்கிரஸ்லேருந்து மதிப்பா? ஏன்னா 2019 பார்த்துட்டாங்க, உங்கள் நிலைமை எல்லாத்துக்கும் தெரியும். அப்போ காங்கிரஸ் உங்களை மதிக்கலை, காங்கிரஸ் உங்களை உதாசீனப்படுத்திட்டாங்க. நீங்கள் மெகா கூட்டணி நாமக்கல் சொன்னதும் எடுபடலை தேரலை உங்களுக்கு அது இல்லை. இது நான் தரவுகளோட சொல்கிறேன், சும்மா வாய்க்கு வந்ததை அடித்து விட்டுட்டு போகிறதுக்கு வரல கோகுல். எவிடன்ஸோட சொல்கிறேன் கோகுல், நீங்கள் 20 அதெல்லாம் ரீல் விட்டீங்க, ஒன்றும் நடக்கலை. அடுத்து உங்கள் ஓட்டிலே வந்து மோடியா லேடியான்னு கேட்டு மாநில உரிமைகளை பேசி ராகுல் வேண்டாம் மோடியும் வேண்டான்னு ஒரு 13% ஓட்டு வந்துட்டு ஒரு 15% ஓட்டு தான் மோடிக்கே நீங்கள் வந்து ரெண்டு வரும் சேர்ந்தே கான்ட்ரிபியூட் பண்ணீங்க. இதுவும் மோடியை ஏற்றுக்கிட்ட ஓட்டு தான். அப்போ நீங்கள் தனிச்சு பிரிமினிஸ்டர் கேண்டிடேட் இல்லைன்னா உங்கள் அரசியல் வாழ்க்கையை அஸ்தமிச்சு போகுமே, வீணாக போயிடுவீங்களே, மிகப்பெரிய படுதோலியை சந்திச்சிருவீங்களே. நீங்கள் தனிச்சு போனீங்கன்னா நீங்கள் மோடியாக
எடப்பாடியானு கேட்டிங்கன்னா ராகுல் காந்தி தலைமையில் போய் போன அந்த ஓட்டு உங்கள்கிட்ட வரணும்னு கேரண்டி இருக்கா? கிடையாதுல்ல. அடுத்தால சீமான் வந்து தெள்ள தெளிவாக நீங்களும் ஸ்டாலினும் வந்து தொங்கு சதைகள்ங்கிறார். காங்கிரஸுக்கும் பாஜகவுக்கும் தொங்கு சதைகள் ஸ்டாலின் எடப்பாடின்னு ஓங்கி அடிக்கிறார் திமுக அதிமுகவை. அந்த கட்சி தொண்டர்கள் ஓட்ட அவர் கையில் எடுக்க பார்க்குறாரு. ஒட்டுண்ணிகள்னு உங்களை காங்கிரஸ் பிஜேபி மையமாக வச்சு அடிக்கிறாரு. காவிரி பிரச்சனை, முல்லை பெரியார், தூத்துக்குடி பிரச்சனை, மீத்தேனு, ஈத்தேனு, சமஸ்கிருதம், இந்தி, ஆயிரம் பிரச்சனைகளை சொல்லி நான் தான் ஸ்டாலினை விட பெருசாக வந்து மோடி எதிர்ப்பில் நிற்கிறேன்னு அவர் நிற்கிறார். ஓகே, 2019 மோடிக்கு எதிராக விழுந்த ஓட்டு 53% ஓட்டு முக ஸ்டாலின் தலைமைக்கு விழுந்து கருப்பு பணம்லாம் பறக்க விட்டு இபிஎஸும் ஓபிஎஸும் பெரிய தலைவர்கள் இல்லை, மோடி தான் எனக்கு இணையான தலைவர்னு ஸ்டாலின் வந்து ஒரு பெரிய அணியை கட்டமைச்சு 53% வாக்கெடுத்தார். மீதி 13% ஓட்டு தினகரன் பாதிக்கப்பட்டவர். கமல்ஹாசன் மோடி எதிர்ப்பை தான் பண்ணார். சீமான் அவரும் மோடி எதிர்ப்பை தான் பண்ணார். மனித குலத்தின் விரோதியே மோடினார். நமக்கு உடன்பாடு கிடையாது அவர் கருத்தில், பட் அந்த இதை பண்ணார். ஏன்னா இன அழிப்பை விட மோடியை வந்து அவர் பெருசாக எடுத்து காட்டுறாருன்னா அவருக்கு வந்து சிறுபான்மை 18% அந்த வாக்கள் அவருக்கு ஒரு குறியாக இருக்கலாம். ஸோ பண்ணின அரசியல் அதுதான். அப்போ நீங்கள் உங்களுக்கு வந்து ஒரு 66% வாக்குகள் வந்து மோடி எதிர்ப்புங்கிற புள்ளிக்குள்ளே இருக்குது. 30% வாக்குகள் தான் மோடி ஆதரவுங்கிற புள்ளிக்குள்ளே இருக்குது. இந்த 66% வாக்குகளுக்கும் இன்னைக்கு யார் களத்தில் நிற்கிறா? ஸ்டாலின் அதே தம்போட நிற்கிறாரு, அதே வெற்றி பெறுறா, ஆளுங்கட்சி அதிகார பலத்தோட நிற்கிறாரு. பிரின்சிபல் பொலிட்டிஷியன் ஆட்டு செந்தில் பாலாஜி ரெய்டையும் பொன்முடி ரெய்டையும் மீட் பண்ணி அவர் வந்து ஸ்டாலின் வந்து ராகுல் தான் நிற்கிறாரு. அவங்களும் தெளிவாக நிற்கிறாங்க. கெமிஸ்ட்ரி நல்லா இருக்குது, தலைவர்களுக்குள்ள நல்லா இருக்காங்க, ஒரே மேடையில் வராங்க, கலைஞர் பிறந்தநாளில் வராங்க, எல்லாமே கரெக்டாக போயிட்டுருக்கு. சும்மா ஒரு கற்பனையாக, ஒரு யூகமாக, ஒரு முடவன் கொம்புத்தேனுக்கு ஆசைப்பட்டது மாதிரி தரவுகளே இல்லாமல் பொய் பொய்யா நிறைய பேர் வந்து திமுக கூட்டணியிலிருந்து சில கட்சிகள் வருவார்னு ஒரு ரீலு, ஒரு கப்சா, அதுக்கு 4 பேர் வந்து இங்கே வாராங்கன்னு ஒரு ஃப்ராடு தனமான எந்த தரவுகளும் இல்லாமல் எந்த இண்டிகேஷனும் இல்லாமல் சும்மா அளந்து விட்டுறது, கதையை கட்டி விட்டுறது. அதில் எந்த ஒரு தாக்கமும் வரல. அவங்க ஒரே மேடைக்குள்ளே வராங்க, ஒன்றா நிற்கிறாங்க, வின்மின்னு லாபத்தை பார்த்தவங்க. அவங்க மோடி எதிர்ப்பில் முதன்மையான அணி, வெற்றி பெற்ற அணி. அடுத்தால மோடி எதிர்ப்பில் இன்னைக்கு நாம் தமிழர் சீமான் இருக்கிறாப்புல. சீமான் வந்து ஸ்டாலினை விட ஹெவியான மோடி எதிர்ப்பை பண்ணுறார். இன்னும் சீமான் ஸ்டாலின் வந்து பாராளுமன்ற கட்டிடத்தில் சமஸ்கிருதம் இருக்கியா தமிழ் இல்லைங்கிறத கேட்கல. நான் ஆணித்தரமாக சொல்கிறேன், முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை விட அந்த சரியா தப்பாங்கிறது ரெண்டாவது விஷயம். மோடி எதிர்ப்புங்கிற புள்ளி எடுத்து வாக்குகளை அறுவடை பண்ண பார்க்குறாங்க. ஃபாதர் ஜெகத் கஸ்பார் அவர்களே முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை விட, திமுகவர்களை விட இவர் செந்தமிழன் சீமான் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் பாராளுமன்ற கட்டிடத்தில் சமஸ்கிருதம் இருக்கிறது, ஏன் தமிழ் இல்லைன்னு ஒரு கேள்வியை கேட்கிறார். அப்போ மோடி எதிர்ப்பில் நான் பெரியவங்கிறத வரார். மோடி எதிர்ப்பு சரியா நியாயமா, தந்தை பெரியார் இருந்தால் மோடியோட வெற்றியை பாராட்டியிருப்பாரெல்லாம் எனக்கு பல மாறுபட்ட கருத்துக்கள் உண்டு, அது இங்க தேவையில்லை. என்ன அரசியல் இவங்க பண்றாங்கிறத தரவுகளோட நம்ம சொல்றோம். அப்போ அந்த 66%க்கும் வெற்றி பெற்றவராட்டு மு க ஸ்டாலினும் அவரை விட கடுமையான மோடி எதிர்ப்புக்கு நான் இருக்கணும் நாம் தமிழர் சீமானும் தேசிய கட்சிகள் இங்கே தேவையில்லை, அவங்க தமிழகத்தின் சாபக்கேடுன்னு சீமான் ஒரு நிலைப்பாடு எடுத்து தெளிவாக நிற்கிறாரு. வெற்றி பெற்று முதல் இடத்துல ஸ்டாலினும் ரெண்டாவது இடத்துல அந்த 66% வாக்குக்கான போட்டியாளராட்டு சீமானும் இருக்கிறாரு. அதுக்குள்ளேயும் வந்து சீமான் வந்து என்ன அந்த வார்த்தைகளும் முஸ்லீம் சகோதரர் தடா ரஹீம் கூட வருத்தப்பட்டார், சாத்தானின் பிள்ளைகளான்னு கேட்டுட்டாரு சீமானன்லாம் என்ன வந்து சொல்லிட்டு இருந்தாரு. ஆனால் நோக்கம் என்னென்னா 18% வாக்காளர்களும் இலவசமாக ஸ்டாலினுக்கு போடாதீங்க, எனக்கும் அதில் ஒரு ஷேரை கொடுங்கங்கிற இதில் அவர் அதை குறிவைக்கிறார். அதே மாதிரி ஆதி தமிழர் வெல்லாது மீதி தமிழர் வெல்ல முடியாதுன்னு பரையர் சமூக வாக்குகளும் உங்களுக்கு இன்னும் கூடுதல் அதிகாரம் வேணும்னு அந்த வாக்குகளுக்கு சீமான் குறிவைக்கிறார். ஸோ இந்த வாக்குகள் எல்லாம் மோடி எதிர்ப்புன்னு இருக்கக்கூடிய 66% வாக்கில் 2 பேர் வந்து நிற்கிறாங்க. திமுக அணி ஸ்ட்ராங்காக நிற்குது, அதில் காங்கிரஸ் கேட்டலிஸ்டாக இருக்குது. காங்கிரஸ் தான் மோடி எதிர்ப்புக்கு முக்கிய கேட்டலிஸ்ட்ங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும், அதை நம்ம மறைச்சி பேச வேண்டாம். அடுத்து விசிகான்னு இருக்கிறாங்க, வைகோன்னா இருக்கிறாரு, சிபிஎம் சிபிஐ இன்னைக்கு பாலகிருஷ்ணன் கூட திருநெல்வேலியில் ஸ்ட்ராங்காக அவங்க முழுமையாக வெற்றி பெறவங்களாம் ஸ்ட்ராங்காக சிபிஎம் பாலகிருஷ்ணன் நண்பர், அவர் ஒரு நல்ல ஒரு சமூக ஊழியர், பொது வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு போராளியாக இருக்கக்கூடிய நண்பர் சிபிஎம் பாலகிருஷ்ணன் அதை பேசியிருக்கிறார். அப்போ அவங்க அதுக்கான முத இது ஆட்களாக இருக்கிறாங்க.
அடுத்து நாம் தமிழர் சீமானோட இதை வந்து நாம் பட்டியல் விட்டு அட்டனை விட்டு எல்லா இதுலையுமே அவரை கில்லிங்கின் சைலன்ஸ் பண்ணக்கூடாது. அவர் இப்படி ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருக்கிறாரு. இந்த ஸ்டாண்டுக்கு இளைஞர்கள் மத்தியில் ஒரு போராளியாக சீமான் இருக்கிறாரு, போல்டா இருக்கிறாரு. ஸ்டாலின் இந்திய எதிர்த்தார்னா இவர் இந்திய எதிர்ப்பு ஊர்வலமே நடத்துகிறாருங்கிற புள்ளியில் இருந்து சனாதனத்தை ஸ்டாலின் பேசினார்னா இவர் அதை விட ஸ்ட்ராங்காக ரொம்ப பிச்சு பிச்சு உதறக்கூடிய அளவுக்கு பறையராக வாழ்ந்துப்பார், அருந்ததியராக வாழ்ந்துப்பார்லாம் கேள்வி கேட்கக்கூடிய அளவுக்கு அது அவர் பேசுகிறாரு. இதில் எனக்கு மாறுபட்ட கருத்துங்கிறது வேறு, அதை இதுக்குள்ளே கொண்டு வராண்டாம். அப்போ இந்த ஓட்டுக்கு இந்த ரெண்டு பேரும் இப்படி போட்டி போட்டுட்டு நிற்கும்போது எடப்பாடி பழனிசாமி மோடி பிரதமர்னு சொல்லிக்கிட்டு, நாங்கள் மோடி பிரதமராக ஏற்றுக்கிட தயாராக இருக்குன்னு சொல்லிக்கிட்டு, அண்ணாமலைக்கு எதிரான குற்றச்சாட்டுகளை சொல்லிக்கிட்டு இந்த அணியை உடச்சிக்கிட்டு தனிச்சு வந்தால் யார் மதிப்பா, யார் நம்புவா எடப்பாடி பழனிசாமியை? ஒரு நண்பகத்தன்மை இருக்குமா? அது சோனியா காந்தியை பார்த்துக்கிட்டு கூட்டணி பேரம் சரியாக வராததுனால விஜயகாந்த் வந்து குஜராத் வளர்ந்து விட்டதுன்னு பாஜக கூட்டணிக்கு போனாங்க. அந்த கூட்டணி வந்து பாஜக ஓட்டே டிரான்ஸ்ஃபர் ஆகலை. சோவே வந்து விஜயகாந்திற்குடைய தொகுதியில் போடாதீங்கன்னு சொல்லிட்டாங்க. பாஜக நிற்குடைய தொகுதியில் போடுங்க அல்லது ஜெயலலிதாவுக்கு போட்டுட்டு போங்கன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த கூட்டணி பொருந்தா கூட்டணியாக தான் போச்சு. அதான் விஜயகாந்தை பொறுத்த அளவில். அப்போ நீங்கள் வந்து மோடி மோடின்னு பேசிக்கிட்டு எரும மோடியா எடப்பாடியான்னு சொன்னால் தாக்கு பிடிக்க முடியுமா? முடியாது. அப்போ உங்களுக்கு என்ன கம்பல்ஷன்? மோடி பிரதமருங்கிற புள்ளிக்குள்ளே நீங்கள் நின்று தான் தீரும். நானே பைஜனில் யார் நிற்கணும்னு எங்கள் டேட்டா அனலிஸ்ட்டு பிரசாந்த் ரிஷி, மாதவன், ஜெயந்தங்கிட்டெல்லாம் அந்த 2014 2019 பார்லிமெண்ட் வைஸு அசம்பிளி செக்மெண்ட் வைஸு அனலைஸ் பண்ணி கொடுத்துருவோம். மோடிக்கு மறிட்ட ஏற்கனவே டெல்லி தலைமைக்கு சொல்லிட்டோம். இப்போ இங்கேயும் நம்ம வந்து பொது வழியிலையும் அதை எல்லா தொகுதிக்கும் நம்ம கொடுத்துருவோங்கிறத சொல்லியிருக்கோம். அவங்க அந்த டேட்டாவையும் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ மோடி பிரதமருங்கிறதுக்கு ஒரு வாக்கு வலிமை அங்கே உருவான பிறகு அது 30% வாக்காட்டு இருக்கும்போது அது கூடலாம் குறையலாம், நம்ம கூடணுங்கிற நம்ம எதிர்பார்ப்பு, அது நம்ம மோடி மேலே உள்ள பட்டுதெல்லாம் நம்ம ஆசைப்படுறோம். ஆனால் 19 இருந்த அந்த வாக்கு வலிமையை பற்றி பேசினா கூட அந்த மோடி பிரதமங்கிற புள்ளிக்குள்ளே யாரெல்லாம் வாரா? எடப்பாடி பழனிசாமி வாரார், இன்னொருத்தரும் வாரார், யாருங்கிறீங்க? எஸ் ஓபிஎஸ்ஸும் வாரார். அந்த விமான ரிசர்வேஷனுக்கு மோடியை பாராட்டிட்டாரு, ஜெயலலிதா பாராட்டிட்டாரு, முத ஆளாக அந்த அறிக்கை விட்டுட்டாரு. அப்போ மோடிக்கு ஒரு இமேஜ் தமிழ்நாட்டில் உமன் ரிசர்வேஷனுக்கு கொடுத்தாரு மோடிங்கிற இமேஜ் வரட்டுன்னு அவர் பார்க்குறாரு. அடுத்தபடியாக மோடி தான் மீண்டும் பிரதமர்னு ஒரு பெரிய அறிக்கையை அவர் பிறந்த நாளில் விட்டுட்டார். அப்போ ஓபிஎஸ் என்ன ஸ்ட்ராட்டஜி சர்ப்ரைஸாக எடப்பாடிக்கு எதிராக அடிக்க போகிறாரு, எடப்பாடிக்கு அதிரடியை கொடுக்க போகிறாரு, எடப்பாடியை திணறடிக்க போகிறாரு, எடப்பாடியை கார்னர் பண்ணி பெரிய ஆளாக காட்ட போகிறதுக்கு என்ன இவங்க எடுக்க போகிறாரு? பாஜக கூட்டணி இருக்கோ இல்லையோ, பாஜக நிற்கக்கூடிய தொகுதியில் ஓபிஎஸ் வந்து கேண்டிடேட் போட மாட்டார். அப்போ மீதி எடப்பாடிக்கிட்ட தன் செல்வாக்கை காட்டுவார், தன்னை நீக்கினது தப்புன்னு பொதுத்தளத்தில் உள்ள எல்லா ஜாதிகிட்டையும் இங்கே காட்டுவார். 13 தொகுதியில் எடப்பாடியை கீழே தள்ளிட்டு ரெண்டாவது இடத்துக்கு வர்றதுக்கான அந்த புள்ளிக்குள்ளே அவர் நிற்பார். அடுத்தால் அன்புமணி ராமதாஸ் அவர் என்ன சொல்கிறாரு, 2026 அன்புமணி முதலமைச்சருங்க அளவுக்கு நாங்கள் அணிவமைப்போம். ஐயா, நான் எல்லாமே தரவுகளோட தலைவர்கள் சொல்கிறத வச்சு தான் சொல்கிறேனே தவிர வாய் புளித்ததோ மாங்காய் புளித்ததோன்னோ முட்டைச்சாத்தான் குட்டையில் விழுந்தானோ வாய்க்கு வந்ததை வீம்ஸுக்காக அடித்து விட்டுட்டு போகலை. நாளைக்கு நான் சொல்கிறது சரியாக வரணுங்கிற ஒரு கிரெடிபிலிட்டி எனக்கு சேரணும், அந்த புகழ் அவர் சொன்னால் 10 சரியாக இருக்குமாங்கிற அது வரணுங்கிறதுக்காக தான் நான் ஒவ்வொன்றையும் தெளிவாட்டு அந்த தலைவர்கள் சொல்கிறத வச்சுக்கிட்டு நான் சொல்கிறேன். அப்போ அவர் எப்படி அலையன்ஸ் வைக்க முடியும்? எடப்பாடிக்கு பின்னாடி போய் நிற்க முடியுமா? எடப்பாடி சீஃப் மினிஸ்டர் இருந்தவர், எதிர்கட்சி தலைவராக இருக்கார், அவர்கிட்ட போய் 62 எம்எல்ஏ வச்சுருக்கவர், அவர்கிட்ட போய் அன்புமணி சப்பார்டினேட் என்னென்னா 26 சீஃப் மினிஸ்டர் வரக்கூடிய அளவுக்கு அணி அமைக்க முடியுமா? இல்லை. அதனால தான் அதிமுக 4 போயிட்டு எடப்பாடிக்கு செல்வாக்கு போயிட்டுங்கிறத அன்புமணி ஓப்பனாக ஓங்கி அடித்தார். அப்போ இந்த புள்ளிக்குள்ளே எப்படி வரும்? அவங்களும் மோடி பிரதமர் நிற்பாங்க, பாஜகவை எதுக்க மாட்டாங்க. அவங்க வந்து 10.5 மையமாக வச்சு, எஸ் 10.5 உங்களுக்கு இப்போ எப்படி ஒரு சிக்கலை கொடுக்குது பார்த்தீங்களா, 10.5 சிவி சண்முகமும் எடப்பாடி பழனிசாமியும் முடிஞ்சால் வழக்கு போடுங்க, சிவி சண்முகம் வழக்கை சந்திக்கிறேன், வண்ணார் வலையர் நாவிதர் போயர் ஒட்டர் வேட்டுவ கவுண்டர் ஊராளி கவுண்டர் தொட்டிய நாயக்கர் மருத்துவர் மங்களா முக்குவ மீனவர் பரதவர் மீனவர் குறும்ப கவுண்டர் இப்படி எண்ணற்ற ஜாதிகளுக்கு நீங்கள் பண்ணின போயர் ஒட்டர் அநீதிங்கிறது சாதாரண அநீதியா? அவங்க தெருவில் இறங்கி போராட மாட்டாங்கங்கிறதுக்காக பரவலாக எண்ணிக்கை உள்ள அந்த ஜாதிகளுக்கு நீங்கள் கொஞ்ச நஞ்ச அநீதியாக பண்ணீங்க. அந்த அநீதியை பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து பாமக கூட்டணிக்காக பாமகவுக்கு 10.5 கொடுத்தீங்க.
கொடுத்ததை நான் எதிர்க்கல. நீங்கள் ஜாதிவாரி கணக்கு எடுத்து கொடுத்துருக்கணும், அதுதான் நம்ம கருத்து. என்னைக்கு நம்ம கருத்து அதுதான். ஒன் இயர் வந்து 17% இருந்தால் இதோட கூட வாங்கிட்டு போட்டு, அதில் நமக்கு ஒன்று ஒன் இயருக்கு நம்ம எதிராக ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் கொடுத்தவங்க இப்போ வந்து உங்களால் கொடுத்தது சரின்னு சொல்ல முடியுமா? எடப்பாடி பழனிசாமி அவர்களே, 10.5 டாக்டர் ராமதாஸ் கோரிக்கை ஏற்று நான் கொடுத்தது சரிதான்னு இன்னைக்கு உங்களால் சொல்ல முடியுமா? சி வி சண்முகம் அவர்களே, உங்களால் சொல்ல முடியுமா? இது பெரிய வரலாற்று நிகழ்வு. அதற்கான பெருமை எடப்பாடி பழனிசாமிக்கும் டாக்டர் ராமதாஸ் ஐயா அவர்களுக்கும் தான் சேரும். அதில் சி வி சண்முகத்துக்கு அவருக்கும் சேரும், சட்ட அமைச்சர் தானே என்று சொன்ன கே பி முனுசாமி அவர்களே, 10.5 கொடுத்த சரிதான்னு உங்களால் சொல்ல முடியுமா? அரசியல்வாதிகள்கிட்ட நான் கேட்குறேன், ஜாதி சங்க ஆட்கள் என் சகோதரர்கள் தான், அந்த சகோதரர்கள்ட்ட வரல. நம்ம பஞ்சாயத்தை நம்ம வேற பேசிக்கலாம் சகோதரர்களே, நிறைய விஷயங்கள் இருக்கு. உங்க பாமகவுக்கே வாழ்வு கொடுத்த நாம தான் 98ல, அது டாக்டர் ராமதாஸே அவர்கிட்ட போய் கேளுங்க. மனச்சாட்சி படி உண்மையான நம்ம கட்சியை அவர் தாயா காப்பாத்தினாருங்கிறத சொல்வாரு. கலைஞரை என்ன அதற்காக கடுமையா முயற்சிச்சாரு, உங்களுக்கெல்லாம் அதெல்லாம் தெரியாது, டாக்டர் ஏட்ட அதை கேட்டுக்கிடுங்க, அதுக்குள்ள நான் வரல. இப்போ அரசியல் ரீதியா இந்த இஷ்யூக்குள்ள அன்புமணி 10.5 முன்னிலைப்படுத்தி போவார். அவரு வன்னியர்களுக்கு உறுதியானவங்க. அப்போ இந்த 10.5 வந்து சரின்னு சொல்றதுக்கு எடப்பாடி பழனிசாமியால் இப்போ முடியுமா? முடியாது இல்ல. அப்ப நீங்க லாக் ஆயிட்டீங்கல்ல, இதைத்தானே நான் சொல்றேன், வழக்கு போடுங்க, வாரேன், நான் சந்திக்கிறேன். அப்போ நீங்க வந்து அரசியல் ரீதியா எடப்பாடியில் ஜெயிக்கிறதுக்காக கடைசி நிமிஷத்துல அதை நீங்க பண்ணினீங்க. ஜாதிவாரி கணக்கெடுப்புக்கு குலசேரம் கமிட்டியை வச்சுக்கிட்டு நான் உங்கள்கிட்ட அந்த வண்ணார் நாவிதர் இந்த சமூகங்களுக்கு செய்யுங்கய்யா, உங்களை சப்போர்ட் பண்ணதுக்கு இதையாவது நீங்கள் செய்யுங்கன்னு உங்கள்கிட்ட தந்தி தொலைக்காட்சி பேட்டியில் இந்த சமூகங்களுக்காக என்னோடய கோரிக்கையை வெளிப்படையாக வச்சேன். அப்போ உங்களுக்கு அம்பாசங்கர் கமிஷன் ரிப்போர்ட்டை வச்சு பண்ணிங்கன்னா எம்பிபிஎஸில் இந்த சமூகங்களுக்கு என்ன இடம்னு தெரியும். அப்போ குறைஞ்ச இடங்கள் வரக்கூடிய இந்த சமூகங்களுக்கு அநீதி இழைச்சது நியாயமா? அது தப்பு இல்லையா? தெருவில் இறங்கி போராட சமூகங்கள்னு இந்த சமூகங்களுக்கு அநீதி அழைச்சிக்கிட்டு பெரியாருக்கு பாடுறதான் கேட்டால் எந்த வகை நியாயம்? நான் நியாயத்தை சொல்கிறேன். பெரியார் தொண்டர்கள்னு சொல்லுவவங்க முதுகெலும்பு இல்லாமல் கோலத்தனமாக இதை பேச முடியாதவங்களாக இருக்காங்க. அந்த கோழைகள் வந்து திருந்தணும்னு சொல்கிறேன். நீங்கள் தந்தை பெரியார் கொடுத்த வீரத்தின் அடிப்படையில் இந்த மாதிரி என்ன மாதிரி இதை நீங்கள் நியாயத்தை பேசுங்கன்னு தான் உங்கள்கிட்ட நான் கேட்குறேன். சரி, ஓகே. இப்போ இஷ்யூ என்ன? மோடி பிரதமருங்கிறத அன்புமணி ஏற்றுக்குவார், 10.5 மையமாக வச்சு களத்துக்குள்ளே நிற்பார். அப்போ மோடி பிரதமருங்கிறத மூணு தலைவர்கள் ஏற்றுக்கிறாங்க. ஒன்று எடப்பாடி பழனிசாமி, ஒன்று அன்புமணி ராமதாஸ், இன்னொன்று ஓ பன்னீர்செல்வம். இதுதான் அன்னைக்குள்ள நிலைமை. ஆக மொத்தத்தில் எடப்பாடி பழனிசாமி அபகரிக்கும் முயற்சியிலையும் ஒற்றை தலைமை ஆகணுங்கிற பேராசையிலும் அவர் வந்து தவறான அரசியல் பண்ணி ஓபிஎஸ்ஸை நீக்கிக்கிட்டு ஓபிஎஸ் பாஜகவுக்கு ஆள், அதனால் என்ன ஒற்றை தலைமையால் செயல்பட முடியாதுன்னு சொன்னவர் இன்னைக்கு டோட்டல் சரண்டராக பாஜகட்ட போய் நிற்கிறாரு. என்ன பெரிய ஒரு பரிதாப நிலைமை யோசித்து பாருங்க. சி வி சண்முகம் என்ன பேச்சு பேசினார், பொன்னையை என்ன பேச்சு பேசினார், எடப்பாடி பழனிசாமி அமைதியாக இருந்து இவங்களை தூண்டி விட்டுக்கிட்டு என்ன ரசிப்பு ரசித்தார். ஆனால் இன்னைக்குள்ள நிலைமை என்ன? ஆளுமை, ஒற்றை தலைமை. ஒற்றை தலைமைன்னு சொன்னவங்கள்லாம் பாஜக எதிர்ப்பாளர்கள் எங்கே போனாங்க? சமூக வலைத்தளத்தில் இருக்க பேசக்கூடிய கிறிஸ்தவ முஸ்லீம் சகோதரர்களே, மனச்சாட்சியோட உங்கள் கருத்தை சொல்லுங்கள். மனச்சாட்சியோட உங்கள் கருத்தை சொல்லுங்கள். இப்போ எடப்பாடிக்கு ஆளுமை என்ன போச்சு, என்ன ஆச்சு? மோடி பிரதமர் புள்ளிக்குள்ளே வரலன்னா ரொம்ப கீழே போயிடுவோங்கிற புள்ளிக்குள்ளே இருக்கிறாரு. ஸோ இந்த புள்ளியை தாண்டி அவங்களால அலையன்ஸை முறிச்சிடுவோம், அதை முறிச்சிடுவோம், இதை முறிச்சிடுவோன்னா முறிக்கிட்டு முறிச்சிட்டு ஒன்றும் இல்லாமல் போட்டு நல்லது தான். அங்கே அண்ணாமலை தலைமையில் ஓபிஎஸ் அவரும் மோடி பிரதமர்னு சொல்கிறாரு, அன்புமணி ராமதாஸ் மோடி பிரதமர் சொல்கிறாரு, மற்றும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய கட்சியை வச்சு ஒரு அணியை வச்சு அண்ணாமலை களம் காணுவார். ஏன் 2014 கோயம்புத்தூரில் அதிமுக கூட்டணியை வச்சு எடுத்ததோட 19 எடுத்ததோட 1% அதிகம். ஏன் அன்புமணி ராமதாஸ் 2014 ஜெயித்தார், 19 எடப்பாடிக்கு ஓட் ட்ரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டினால 1% கம்மி, கன்னியாகுமரியில் கம்மி. இதுதானே நிலைமை. இது உங்களுக்கு நான் மைக்ரோ டீட்டெயில்ஸும் அந்த 14-19 இடையில் உள்ளதும் மோடிக்கு வெயிட்டேஜும் அதிமுக எடப்பாடிக்கும் ஓபிஎஸ்க்கும் ஓட் ட்ரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டி ரொம்ப குறவுங்கிறதையும் அதில் ஓபிஎஸ்ஸும் சேர்த்தான் சொல்லுவேன். நியாயத்தை சொல்லணும். நாம இபிஎஸ்க்கும் ஓட் ட்ரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டி இல்லை, ஓபிஎஸ்க்கும் ஓட் ட்ரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டி இல்லை, 15% தான். அந்த 15%க்குள்ளே யாருக்கு எவ்வளோங்களை பஞ்சாயத்து அதுக்கப்புறம் நடக்கும், 13 தொகுதியில் எடப்பாடியை தாண்ட முடியும்னு ஓபிஎஸ் பிளஸ் டிடிவி நினைக்கிறாங்க. ஸோ இந்த புள்ளிக்குள்ளே தான் உங்கள் ஓட் ட்ரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டி கதை இருக்கும்போது 14 மாதிரி மோடி பிரதமர் ஒரு அணி அமைச்சா அந்த அணியில்
அந்த அணி வந்து திமுக அணிக்கு அடுத்தபடியாக ரெண்டாவது இடம் அந்த அணி தான் வரும். அப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு நிலைமை என்ன? நீங்கள் நாம் தமிழர் சீமான்கிட்ட மல்லுகட்டணும். சீமான் 1-7 போகிறாரு, ரெண்டு தடவையும் உங்களை பலகீனப்படுத்தி தான் மேலே வந்திருக்கிறாரு. மூணாவது தடவை உங்களை பலகீனப்படுத்துறது அவருக்கு ஈஸியாக போயிடும். உங்கள் நீங்கள் இடஒதுக்கீட்டில் இந்த வண்ணார் நாவிதர் குயவர் போயர் ஒட்டர் மருத்துவர் மங்களா வேட்டுவ கவுண்டர் ஊராளி கவுண்டர் தொட்டிய நாயக்கர் வலையர் முக்குவர் மீனவர் குறும்ப கவுண்டர்னு 10% இருக்கக்கூடிய பரவலாக இருக்கக்கூடிய சமுதாயங்கள் தெருவில் இறங்கி போராட மாட்டாங்கன்னு ரெட்டேலையை வச்சு இந்த சமூகங்களுக்கு சமூக நீதியை சூறையாடலான்னு நீங்கள் நினச்சிங்க. அதெல்லாம் ஹைலைட் ஆகும், அதெல்லாம் மக்கள் மன்றத்தில் நாங்கள் பேசுவோம். அந்த மக்கள் வந்து ஜெயலலிதா நம்பிக்கைக்குரிய தலைவியாக இருந்தாங்க. எடப்பாடி இப்படி சரண்டர் பார்ட்டியாட்டம் ஆகி நமக்கெல்லாம் பெரிய துரோகத்தை சிவி சண்முகம்லாம் சேர்ந்து செய்துட்டாங்களேங்கிறது அந்த மக்களுக்கு தெரியும். அப்போ அவங்கெல்லாம் வந்து நாம் தமிழர் சீமான் தமிழுங்கிற புள்ளியில் வராரு, ஜெயலலிதாவை ஏற்றுக்கிட்ட நாம சீமானுக்கு வாக்களிப்போங்கிற ஒரு புள்ளிக்குள்ளே அவங்க போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தால முக்குலத்தோர் வந்து ஜாதிவாரி கணக்கெடுப்பு இல்லாமல் இதை செய்யக்கூடாதுங்கிற சொல்லும்போது அவங்களும் உங்களுக்கு எதிராக போகக்கூடிய ஒரு சூழலும் இருக்குது. ப்ளஸ் பன்னீர் ஃபேக்டர் சசிகலா தினகரன் ஃபேக்டர்லாம் இருக்குது. ஆக இந்த சிரமங்கள் இடபாடுகளுக்கு இடையில் நீங்கள் மோடி பிரதமர்னு வந்து தான் தீரணும், அதற்குரிய சீட்டை அண்ணாமலை கிட்ட கொடுத்து தான் தீரணும். இதுதான் எடப்பாடிக்கு நிலைமை. இந்த நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு தான் டெல்லிக்கு காவடி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் காவடி எடுத்தாலும் பாஜக தன்னோட ப்ளஸ்ஸை புரிஞ்சுக்கிட்டு உங்களோட மைனஸ் சீட் கன்வெர்ட்டிங் கெப்பாசிட்டி உங்களுக்கு இல்லைங்கிறதையும் புரிஞ்சுக்கிட்டு அதனால கண்டிப்பாக நீங்கள் எங்கே போனாலும் சுற்றி எங்கே போனாலும் கடைசியில் மோடி பிரதமர் புள்ளிக்குள்ளே வந்து நிற்பீங்க, நின்று தான் தீரணும். அந்த மைக்ரோ டீட்டெயில்ஸும் எங்களோட நாலேஜ் ஒர்க்கும் அதில் வெற்றி பெற்றுட்டுங்கிறது எடப்பாடிக்கு மனச்சாட்சிக்கே தெரியும். ஃப்ரீயாக நாம் என்ன சொல்கிறோமோ அதை அப்படியே பார்த்து ஏற்றுக்கிட்டு எடப்பாடி தன் அரசியல் நடவடிக்கிறாரு. ரவீந்திரன் துரைசாமி டீம் என்ன சொல்லுதோ அது கரெக்டாக இருக்குன்னு அதை பார்த்துக்கிட்டு அதுக்கு எதிராக அதற்கு உரிய வகையில் தன்னுடைய நடவடிக்கைகளை எடுக்கிறாரு. ஸோ மோடி பிரதமர் புள்ளியில் அவர் வந்து தான் தீர்வார், வருவார். எங்கே டெல்லிக்கு போனாலும் சரி, பூனாவுக்கு போனாலும் சரி, எங்கே போனாலும் சரி, ஜெயக்குமார் என்ன பேசினாலும் சரி, எது நடந்தாலும் சரி, மோடி பிரமிஷன் புள்ளிக்குள்ளே வரலன்னா அவருக்கு அரசியல் அம்பேல் ஆகி போகும். அதனால் வந்தே தீர்வார்னு உறுதியாக நம்புகிறேன். அந்த இடத்துக்குள்ளே பாஜக டெல்லி தலைமையும் அண்ணாமலையும் உரிய இடங்களை பெற்றுருவாங்கிறதையும் நம்புகிறேன். இதுதான் என்னுடைய ப்ரெடிக்ஷன். மற்றவங்களும் ப்ரெடிக்ட் பண்ணிட்டு யார் ப்ரெடிக்ட் பண்ணுறது கரெக்டாக வருதுங்கிறத தமிழ் மண் வந்து நிரூபிக்கட்டு. சார், இந்த விஷயத்தை பற்றி இன்றைக்கி தான் இந்த விஷயம் நடந்தது, இது எப்படி போகும், இது வந்து தமிழக அரசியலில் எந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகளை மாற்றும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கருத்துக்களை வந்து மக்களுக்காக சொல்லியிருக்கீங்க. பார்ப்போம் மக்கள் என்ன சொல்கிறாங்க சார். நன்றி சார்.